மனநோயாளி அப்படின்னா 12 வருஷமா நான் வந்து இந்த 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 ஃபைட்டை வந்து நான் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க மாட்டேன். இதுல பயங்கர ரிஸ்க் இருக்கு. அன்னைக்கு வீரலட்சுமி சொன்ன மாதிரி செப்டம்பர் 15 கரெக்ட் ஆன் டைம் நான் சட்டை துறைமுருகனுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்கல அப்படின்னா இன்னைக்கு நான் நிச்சயமா உயிரோட இருந்திருக்க முடியாது. ஏன்னா வாட் வாஸ் ஆர் லைஃப் ஸ்டைல், நாங்க எப்படி அந்த ரகசியமா எங்களுக்கு மதுரையில திருமணம் ஆனது, எல்லா விஷயங்களும் மதுரை செல்வம். யாருமே மதுரை செல்வம், மதுரை செல்வம்ன்றது சீமான் கூட வந்து அவரோட லாயலிஸ்ட். அவர் ரொம்ப வீட்டுலயே வச்சு அவனை வந்து அவர் தான் ஃபுல்லா வளர்த்தாரு அவனை. இப்போ மதுரை செல்வம் என்னன்னா, நான் இப்போ ஓரளவு ஏதாவது சொல்லேன் அப்படின்னா அவனுக்கு வந்து அதை அது ஓரளவு போய் அப்படி கன்வே பண்ணுறதுக்கு சீமான் தெரியல. நீங்கள் ஒரு வீடியோ பேசி கொடுங்கக்கா, இதை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்படி ஒரு வீடியோ செல்வம் கொடுக்கணும், அது ஃபார்வர்ட் ஆகுது சீமானுக்கு. சீமான் அந்த பக்கத்தில் ஒன்று சொல்கிறாரு, இந்த பக்கம் வருது. சீமான் மாமா எப்படி இருக்கீங்க? உங்களெலாம் ரொம்ப நினைவு வருது, பெங்களூர்ல இருக்க முடியல, தேடுது உங்களெல்லாம். நான் நீங்கள் இப்போ பேசுனதை அனுப்பிச்சி விட்டேன், உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. ஏக்கா உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும்? அவர் வருவார், உங்களை பார்க்க வருவார் கண்டிப்பாக. ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் வரும், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, சரியாக இருக்கும். சரியா? அவர் மாமாவுமே இப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் போலக்கா. நானும் பேசலை, இன்னைக்கு நைட் நான் பேசுகிறேன். ஒரு 8 மணி 9 மணிக்கு பேசிவிட்டு உங்களுக்கு நான் தொடர்பு வரேன். சரியாக்கா? சரிங்கக்கா. ஸோ சீமான் விவகாரத்தில் விஜயலட்சுமி அவருடைய இறுதி பதில் என்ன? ஆமா, இது வந்து எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ண நான் வந்து அனுமதிக்க போறதா இல்ல, அதான் அதை வந்து நான் ஸ்டடியா இருக்கேன். ஏன்னா வந்து இந்த 2011 நான் இந்த வழக்கு சரியா நான் வந்து ஃபைட் பண்ணாதனால்தான் எனக்கு எம்எல்ஏ இவ்வளவு குற்றச்சாட்டு. அண்ட் போட்டிருக்க செக்ஷன்ஸ் என்னன்னா, ஒரு 2 தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியது. மிச்ச போட்டிருக்க இன்னொரு 4-5 செக்ஷன்ஸ் என்ன இருக்குதோ சீமான் மேல, அதை நான் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவங்க இன்ட்ராகேஷன் பண்ணதான் போறாங்க. இல்ல, மீண்டும் சென்னை வந்து தங்கி இந்த கேஸ் வழக்கு நடத்த போறீங்களா? இது நடத்தியே ஆகணும்.